சென்னை விமான நிலையத்திலிருந்து இளையராஜா மகள் பவதாரணியின் உடல் தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, இப்ப அவருடைய இல்லத்தில் யார் யாரெல்லாம் இதுவரை மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள்? இன்று இரவு வரைக்கும் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது? அபிநயா, தற்போது விமான நிலையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பவதாரணியின் உடலானது தீநகர் முருகேசன் தெருவில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தற்போது அந்த சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. அந்த உடலுக்கு சடங்குகள் செய்யும் அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் திரைப்பிரபலங்கள் சிலர் வந்து உள்ளே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவின் உறவினர்கள் உள்ளே இருக்கிறார்கள். பவதாரணியின் உடலுக்கு திருவாசகத்தில் இடம்பெறக்கூடிய சிவன் பதிகம் வந்து பாடப்பட்டு வருகிறது. அவர் உடல் எடுத்து வருவதற்கு முன்பு இருந்தே அது இசைக்கப்பட்டு வந்தது, பாடி வந்தார்கள். குறிப்பாக 5 பேர் கொண்ட குழு வந்து அந்த பாடலை பாடி வருகிறார்கள். தற்போது பவதாரணியின் உடலை முன்வைத்து அவர்கள் அந்த திருவாசகத்தின் சிவன் பதிகத்தை பாடி வருகிறார்கள். இதற்கு பிறகு அந்த இறுதி சடங்குக்கான நிகழ்வுகள் வந்து தொடங்கும். அதில் இளையராஜாவின் நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள். குறிப்பாக திரைத்துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன் உள்ளிட்ட பலரும் வந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தியாகராஜ, சத்திர ஜோதி தியாகராஜன், கல்பாத்தி அகோரம் குழுவினர், அதாவது தற்போது வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய விஜயின் படமான கோட் படத்தின் தயாரிப்பாளர் குழு, இவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் தான் தற்போது அந்த இறுதி சடங்கானது நிகழ்ந்து வருகிறது. அதற்கு பிறகு வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். குறிப்பாக தமிழக முதல்வர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்புகளும் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திரை நட்சத்திரங்களும் இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்று இரவு வரை தான் இங்கு வந்து உடல் வைக்கப்படும் என்ற தகவல் இருக்கிறது. ஏனென்றால் இளையராஜா தன்னுடைய மகளின் உடலை சொந்த ஊரில் இறுதி சடங்கு நிகழ்த்தி அங்கு அடக்கம் செய்ய அல்லது தகனம் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார். இதற்கான விருப்பத்தை நேற்றே வந்து கூறியிருந்தார். அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அங்கு உடலை கொண்டு செல்வதற்கான அந்த வாகன ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நடைபெற்று முடிவுள்ளது. அதற்கான வேலைகள் ஒருபுறம் வந்து நடைபெற்றிருக்கிறது. எனவே 10 மணிகளுக்கு மேல் எந்த நேரத்தில் வேணாலும் உடல் வந்து அங்கு எடுத்து செல்லப்படலாம். குறிப்பாக இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணையபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பிறகு அவரின் கணவர், அதாவது பவதாரணியின் கணவர் ஊரான அந்த லோயர் கேம்பிற்கும் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் இதற்கான அந்த இறுதி முடிவு என்பது மாலை 7 மணிக்கு வந்து தெரிய வரும். அபிநயா, செந்தில்ராஜா, இப்போ இங்க பொதுமக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதிக அளவில் கூட்டம் கூடக்கூடிய பட்சத்தில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, பவதாரணியான உடலானது இலங்கையில் இருந்து தற்போதுதான் எடுத்து வரப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இளையராஜாவின் ரசிகர்கள் மற்றும் இந்த பகுதி மக்கள் வந்து அங்க வீட்டிற்கு முன்பு வந்து குழும்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காரணம், அவருடைய உடலுக்கு தற்போது இறுதி சடங்கு குடும்பத்தின் சார்பில் வந்து நடைபெற்று வருகிறது. அது நடைபெறுவதால் இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் மதியமே இந்த பகுதியில் வந்து முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெரு முழுவதுமே ஒரு பாதுகாப்பு போடப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்க து வாகனம் செல்ல வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து செல்வதற்கு மட்டுமே வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பொதுமக்கள் இங்கு வந்து வீட்டிற்கு முன்பு வந்து குழும்பியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் வாகன செல்வதற்கான அனுமதி வந்து வழங்கப்படவில்லை. இது போன்ற கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இந்த இரவு வரைக்கும் பொதுமக்களுடைய அஞ்சலி என்பது, இப்போ சடங்குகள் முடிந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இரவு வரைக்கும் அதற்கான அனுமதி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு தேனி எடுத்து செல்லப்பட்டால் அங்கும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்படுமா? நிச்சயமாக அபிநயா, என்றால் அங்கும் வந்து உறவினர்கள், இளையராஜாவின் நெருங்கிய உறவினர்கள் ஊரில் உள்ளார்கள். அதாவது தேனி மாவட்டத்தில் பலரும் உள்ளார்கள். அவர்களுடைய அவர்கள் வந்து இறுதி சடங்கில் கலந்து கொள்வது வகையிலும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அங்கும் அதுக்கான ஏற்பாடுகள் மற்றும் இறுதி சடங்கள் வந்து நடைபெற இருக்கிறது. தற்போது இளையராஜா அவின் முடிவுக்காக குடும்பத்தினர் வந்து காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மகள் பவதாரணியுடைய உடல் வந்து அங்கு அடக்கம் செய்யப்படும், அங்கு இறுதி சடங்கு செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். தற்போது அவர் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார். அதாவது இந்த நேரத்தில் வந்து 7 மணிக்கு வந்து அதுக்கான முடிவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். எனவே அவருடைய முடிவுக்கு அவர் கூறியவுடன் அதுக்கான பணிகள் வந்து தொடங்கும். அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு வந்து தயார் நிலையில் இருப்பதாகவும், இளையராஜா முடிவு தெரிந்தவுடன் அதை வந்து செய்யலாம் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அபிநயா, செந்தில்ராஜா, பவதாரனுடைய திரைப்பயணம் குறித்தெல்லாம் பார்க்கிறோம்.
அவருக்கும் இளையராஜா அவர்களுக்கும், அதே போன்று யுவன் சங்கர் ராஜா மற்ற சகோதரர்கள் அவர்களுக்குமான அந்த பிணைப்பு என்பது எந்த அளவில் இருந்தது? அபிநயா, பவதாரணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தினருடன் மட்டுமில்லாமல் அனைவருடனும் வந்து அன்பாக பழகக்கூடியவர்கள் என்று சினிமா துறையில் வந்து கூறுகிறார்கள். மிகவும் அன்பானவர் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணைப்பு என்றால் அவர் வந்து சகோதரர்கள் மீது அன்பு கொண்டவர், அனைவருடையும் இனிமையாக இருக்கக்கூடியவர் என்றாலும் தன்னுடைய தந்தை மீது அதீத அன்பு கொண்டவராக அவர் வந்து திகழ்ந்திருக்கிறார், அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே பெண்கள் அந்த அப்பாவை செல்லம் என்று கூறுவார்கள். அது போன்ற வந்து பவதாரணி தன்னுடைய அப்பா மீதான பாசம் வந்து மிகப்பெரிய அளப்பரியது என்று அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்து கூறுகிறார்கள். இதற்கு முன்பு வந்து யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய தாய் பிரிவின் மீது மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அவர் அதிலிருந்து மீளாமல் இருந்தார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து கூறுவார்கள். அது போல யுவன் சங்கர் ராஜா தன் தாய் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டாரோ அந்த மாதிரி தன்னுடைய தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவராக பவதாரணி இருந்துள்ளார். அது அந்த பிரிவு தான் தற்போது அவங்களுடைய குடும்பத்தை வந்து மிகுந்த சோகத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.